ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, ஆடி வெள்ளியன்று அம்மன் அருளால் இந்த அப்பாவும் சேர்ந்து உனக்காக தரும் அதிர்ஷ்ட வாக்கு, இதை முழுமையாக கேள் தங்கமே. உனது வாழ்க்கையில் நீ பலரை நம்பி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இனி அந்த கஷ்டம் உனக்கு இருக்காது. உன் வாழ்வில் யாரையும் காரணமில்லாமல் இறைவன் அனுப்புவதில்லை. அதைவிட சிறந்த காரணங்களுக்காகவே என்று யாரையும் உன்னிடம் இருந்து விலக்குவதும் இல்லை என்ற உண்மைகள் காலம் கடந்த பின்புதான் உனக்கு புரியும். நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்தோடும் இருக்கப் போகின்றாய். நீ என் மீது வைத்துள்ள ஆத்மார்த்தமான அன்பு, நிலைமாறாத பக்தி, அசையாத நம்பிக்கை, திடமான விசுவாசத்தோடு தளராத நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் எதனையும் எதிர்பாராது பொறுத்திருந்தால் நான் ஆசிர்வதித்தது வழங்க வேண்டியதை காலதாமதம் இல்லாமல் வழங்குவேன் தங்கமே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக நீ சென்று கொண்டிரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி சென்று கொண்டிரும். உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே கலைந்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டிரு. நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்கள் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டிரு. நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் இப்பொழுது வந்துவிட்டது. நான் கண்ட கனவு பலிக்குமா என்று நினைக்கின்றாய். நிச்சயம் உன்னுடைய கனவுகள் மெய்ப்படும் தங்கமே. அந்த நல்ல நாட்களுக்காக காத்து கொண்டிரு. உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தக்கள் வீச தொடங்கிவிட்டது. இனி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். வரும் நாட்களில் மகிழ்ச்சியான செய்திகள் நிறைந்து உள்ளன. எதற்கும் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உன்னை தவிர்க்க எவரும் முயற்சி செய்யலாம், ஆனாலும் உனக்கு உதவ நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்த உள்ளேன். கரடுமுரடான பாதையில் பயணம் செய்த உனக்கு இனி சீரான வளமான பாதையை உருவாக்கிவிட்டேன். இனி நீயும் உன் குடும்பமும் இனிய வாழ்க்கை பாதையில் சந்தோஷமாக பயணம் செய்ய போகின்றீர்கள். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முதலில் நீ நம்பு. என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை. உனக்கு இனிமேல் அனைத்தும் வெற்றிதான். உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை. எல்லாமே உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில்தான் உள்ளது. கலங்காமல் இரு. என்னை நம்பியவர் யாரும் கெட்டதில்லை. நிலைமை மாறப்போகின்றது. மகிழ்ச்சி மலையில் நனைய போகின்றாய். நீ இத்தனை நாட்களாக எதை தேடி ஓடுகின்றாயோ அது உன்னை தேடி வருகின்றது. இந்த விளையாட்டு இன்னும் சிறிது காலம் தொடரும். அந்த காலம் முடிந்தவுடன் உன்னை வந்து சேரும். அதுவரை காத்திரு. அதன் தூரம் தொலைவில் இல்லை. அது வந்து சேரும் நாள் உன் வாழ்வில் நான் ஏற்றும் தீப திருநாளாக இருக்கும். எதற்காகவும் பயம் கொள்ளாதே. உன்னுடைய அத்தனை கர்மாக்களையும் அழித்து உனக்கான மகிழ்ச்சியான செய்தியுடன் நான் மிக விரைவில் உன்னை சந்திக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி இல்லை என்ற சொல்லை இல்லதாக்கி, எல்லாம் உள்ளது என்ற சொல்லை நிலையாக்கி, மஞ்சளும் தந்து, குங்குமமும் தந்து, மணிமணியாக குழந்தை செல்வங்களையும் தந்து, வாழ தேவையான செல்வங்கள் 16 தந்து உன்னை மகிழ்விக்கப் போகின்றேன். அற்புதத்தை காண தயாராக இரு தங்கமே. இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் எல்லா அடிகளும் சந்தோஷமான அடிகளாகவே இருக்கும். உன்னுடைய எதிர்காலம் நீ எதிர்பார்க்காதவாறு வசந்தமாய் அமையப் போகின்றது. ஓம் சாய்ராம்.